வணக்கம், இது அரன்சை, நான் தேவபாஸ்கர். அரியலூர் மாநில விவகாரம் தொடர்பாக வர எல்லா டெவலப்மெண்ட்ஸையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டே வரோம். அந்த வகையில் இந்த கேஸில் மூன்று முக்கியமான டெவலப்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் தொடர்பாக நம்ம பேசின எல்லா வீடியோவும் இந்த வீடியோ கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம், அதை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த வழக்கில் வந்திருக்கிற முதல் முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். நம்ம கடைசியாக இந்த வழக்கு தொடர்பாக பேசும்போது ஏபிவிபி உறுப்பினர்களை காவல்துறை கைது செஞ்சு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததை பார்த்தோம். இந்த வழக்கு விசாரணை எக்மோ நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கதை நம்ம பார்த்தோம். அதனுடைய பேக்ரவுண்ட், சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிட்டு இந்த கேஸ் என்ன டெவலப் பண்ணதுன்னு முதல்ல பார்ப்போம். அரியலூர் மாணவ விவகாரத்தை முன்வச்சு இந்தியா முழுவதும் பல்வேறு போராட்டங்களை ஏபிவிபி, ஆர்எஸ்எஸ்னுடைய மாணவர் அமைப்பான ஏபிவிபி முன்னெடுத்துச்சு. குஜராத்தாக இருக்கலாம், மகாராஷ்டிராவாக இருக்கலாம், பெங்களூராக இருக்கலாம், நாகாலாண்டாக இருக்கலாம், இப்படி பல இடங்களில் அவங்க தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வந்தாங்க. அதே வகையில் தமிழகத்தில் சித்தரஞ்சன் சாலையில் இருக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் இல்லத்துக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 32 பேரை காவல்துறை கைது செஞ்சு புழல் சிறையில் அடைச்சாங்க. அந்த 32 பேரில் 12 பேர் மாணவர்களே கிடையாது, போலி ஆசாமிகள்னு காவல்துறையுடைய விசாரணைகளை தெரிய வந்துச்சு. சிறையில் அடைக்கப்பட்ட ஏபிவிபி உறுப்பினர்கள் ஜாமீன் கோரி எக்மோ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க. இவர்களுக்காக பாஜகவினுடைய வழக்கறிஞர் அணியின் தலைவர் ஆர்சி பால் கனகராஜ் ஆஜரானார். அந்த வழக்கு விசாரணையில் மாணவர்கள் தெரியாமல் போலி அட்ரஸையும் போலி பெயரையும் கொடுத்துட்டாங்க, ஒரு சிறிய தவறு நடந்துருச்சுன்னு ஆர்சி பால் கனகராஜ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுச்சு. இந்த வழக்கு தொடர்ச்சியாக எக்மோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்துச்சு. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏபிவிபி அமைப்பைச் சேர்ந்த 32 பேரையும் ஜாமீனில் விடுதலை செய்ததாக அறிவித்தார். சிறையிலிருந்து விடுதலையான ஏபிவிபியினுடைய தேசிய செயலாளர் நிதி திரிபாதிக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டுச்சு. சிறையிலிருந்து வெளியேறும்போதும் சரி, ரயில் நிலையங்களையும் சரி, அவங்க கல்லூரிகளையும் சரி, ஒரு பெரிய ஒரு உற்சாக வரவேற்பை அளித்தாங்க எல்லாருமே. ஆனால் இந்த கைதுக்கு பிறகு ஏபிவிபியினுடைய அந்த போராட்ட குணம் கொஞ்சம் சற்றே குறைந்திருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப வீரியமான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இந்த அரியலூர் மாணவியுடைய விவகாரத்தை முன்வச்சு ரொம்ப வைப்ரண்ட்டாக இந்தியா முழுவதும் ப்ரொட்டஸ்ட்டை ஏபிவிபி முன்னெடுத்துச்சு. இன்ஃபேக்ட் தமிழக முதல்வருடைய உருவபொம்மை எரித்தெல்லாம் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் அதற்கு பின்னர், இந்த கைதுக்கு பின்னர் அவங்களுடைய அந்த போராட்ட குணத்தில் கொஞ்சம் ஒரு தளர்வு ஏற்பட்டுருக்கு. அவங்க தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் கடந்த காலங்களை நடத்துகிற மாதிரி, கடந்த காலங்களை செஞ்ச மாதிரி அவங்களுடைய அந்த போராட்ட குணத்தில் சில தொய்வு ஏற்பட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வழக்கில் வந்திருக்கிற இரண்டாவது முக்கியமான டெவலப்மெண்ட்டை பார்ப்போம். அரியலூர் மாணவி கடந்த ஜனவரி 19ஆம் தேதி மரணம் அடைகிறாங்க. அவருடைய மரணத்தை தொடர்ந்து தான் பாஜக தமிழகத்தில் கட்டாய மதமாற்ற தடைச்சட்டம் கோரி பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவியினுடைய குடும்ப உறுப்பினர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தாங்க. தேசிய அளவிலும் சரி, மாநில அளவிலும் சரி, பல்வேறு முக்கியமான ரைட் விங்கை சேர்ந்த நபர்கள் அவங்கள நேரில் வந்து சந்தித்தாங்க. இந்த சூழலில் அமைதியாக இருக்க ஒரு ஊர் காவல்துறை அரசியல் பிரமுகர்னு பரபரப்பாக மாறுது. ஸோ மாணவி இறந்து சரியாக 9 நாட்கள் கழித்து மைக்கேல்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பலரும் தஞ்சை கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு மனு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த மனுவில் மைக்கேல்பட்டியில் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள்னு 800க்கும் அதிகமானோர் ரொம்ப அமைதியாக ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு வரோம். இப்போது இந்த ஊருக்குள்ளே எங்களுக்கு முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள் பலர் ஊருக்குள்ளே பூந்து ஊரில் இருக்க சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைச்சு இங்கே ஒரு மதம் முதல்ல உருவாக்க முயற்சி செய்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலை பற்றி ஊடகங்களில் தவறாக சொல்லுங்கள், தவறாக இன்டர்வியூ கொடுங்க எங்ககிட்ட சொல்கிறாங்க. எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் அந்த ஸ்கூலில் தான் படிச்சுட்ருக்காங்க, ஆனால் இதுவரைக்கும் மதமாற்றம் தொடர்பான எந்த ஒரு குற்றச்சாட்டும் வரல. அதனால் இந்த மாதிரி ஊருக்குள்ளே பூந்து இங்கே இருக்க ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்த இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மைக்கேல்பட்டி கிராமவாசிகள் தஞ்சை கலெக்டர் ஆஃபீஸில் மனு அளித்த பிறகும் இந்த பிரச்சனை ஊஞ்சப்படலை. ஏன்னா பாஜக, விஸ்வ இந்து பரிஷத், ஏபிவிபி போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை வச்சு பிரச்சனை மேற்கொண்டுட்டே தான் இருந்தாங்க. இந்த சூழலில் தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்படுது. அதன் பின்னர் தான் பாஜக இந்த விவகாரத்திலேருந்து கடந்து போகிறாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக பெரிதான ஒரு பிரச்சாரத்தையோ ஒரு விவாதத்தையோ அவங்க ஏற்படுத்தலை. அவங்க ஜஸ்ட் அப்படியே இந்த எலெக்ஷன் ஆரம்பிச்சோன்னா அந்த வேலைகளில் பிஸியாகி இந்த பிரச்சனையை டோட்டலாக கைவிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஆனால் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே அதில் திமுக தரப்பில் வெளியிடப்பட்ட முதல் அறிக்கையில் இந்த பிரச்சனையை குறிப்பிட்டு தான் ஒரு அறிக்கையை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருந்தார். அதில் அவர் இந்த ஊரு பேரையோ இல்லை இந்த அரியலூர் மாநில விவகாரத்தையோ நேரடியாக குறிப்பிடலாலும் கூட இந்த விஷயத்தை மேற்கோள் காட்டி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அமைதியான சூழலும் நல்லிணக்கமான வாழ்க்கையும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களின் மனதில் மதவெறியை விதைத்து கலவரத்தை தூண்டிவிட்டு அதில் அரசியல் குளிர்காய அவசரம் காட்டும் பாஜகவின் சீரழிவு அரசியலை அம்பலப்படுத்துங்கள். மக்கள் நலனுக்கு எதிரான இரண்டு கட்சிகளும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டை பாழ்படுத்த நினைப்பதை எடுத்து கூறுங்கள். மதவாத அரசியலுக்கு ஒருபோதும் இடமளிக்காத தமிழ்நாட்டு மக்களின் தனித்தன்மையை நினைவுபடுத்துங்கள்னு திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவிச்சிருந்தார். அந்த ஊர் மக்களை எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க, எங்களை காப்பாத்துங்கன்னு கலெக்டர் ஆஃபீஸில் மனு அளித்த பிறகும் இதை கவுண்டர் பண்ணுற இடத்துல திமுக கூட்டணியில் இருந்த தோழமை கட்சிகள் செயல்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவில் செயல்படலன்னு தான் சொல்ல முடியும். அமைப்புகளாக இருக்கலாம், இயக்கங்களாக இருக்கலாம், பாஜகவை இந்த விவகாரத்தில் சரியாக கவுண்டர் பண்ணாங்க, பாஜக முன்னெடுக்கிறதுக்கு எதிரான ஒரு அரசியலை வச்சு பாஜகவை கவுண்டர் பண்ணாங்களான்னு கேட்டால் நிச்சயம் இல்லை, இல்லை பெரிய அளவில் அவங்க முன்னெடுக்கலன்னு சொல்ல முடியும். தமிழ் தேச மக்கள் முன்னணி சார்பில் தமிழகத்தில் மதக்கலவர தடுப்புச் சட்டத்தை கொண்டு வர கோரியும்,
தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கைது செய்யக்கோரியும் ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்படுது. ஆனால் அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் மற்ற கட்சிகளோ இயக்கங்களோ அமைப்புகளோ இந்த விஷயத்தில் பாஜகவை சரியாக கவுண்டர் பண்ணலாம் நம்மளால் சொல்ல முடியும். மைக்கேல் பட்டியில் ஒரு மத முதலை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க, இங்கே ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு மக்கள் கூறின அதே இடத்துல தான் கடந்த பிப்ரவரி 26 சமய சார்பின்மை சமூக நீதி பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த கூட்டத்துக்கு கும்பகோணத்தின் மறை மாவட்டத்தின் ஆயர் திரு அந்தோனிசாமி அவர்களும், கும்பகோணம் ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தின் தலைவர் திரு திருவடிக்குடியில் சுவாமிகள் அவர்களும் தலைமை வகிச்சாங்க. எந்த இரண்டு சமுதாயத்துக்கு இடையே பிரச்சனையை உருவாக்குறதா அவங்க சொல்லியிருந்தாங்களோ அந்த இரண்டு சமுதாயத்தின் முக்கியமான தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மட்டும் கிடையாது, இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னதுரை அப்துல் சமத், சிபிஐ தேசிய குழு உறுப்பினர் சி மகேந்திரன், திராவிட விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி, தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே மணியரசன், விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் குழந்தையரசன், தமிழர் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் தியாகு, தமிழக மக்கள் கட்சியின் தலைவர் ஷெரீப், எஸ்டிபிஐ கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ஹசன் இமாம், மக்கள் அதிகாரத்தின் மாநில பொருளாளர் காளியப்பன், வழக்கறிஞர் வே ஜீவகுமார் உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இந்த கூட்டத்தில் பாஜக அதிமுகவுடைய பிரதிநிதிகள் தாண்டி பாக்கி எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் ஒரு பிரச்சனைனா முன்னணியில் இருக்கிற நபர்கள், அது கட்சி சித்தாந்தம் அந்த பின்புலம் அதை எல்லாத்தையும் தாண்டி எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து நிற்கிற நபர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் பேசின விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன், இஸ்லாமியர்கள் மேலேயும் கிறிஸ்தவர்கள் மேலேயும் ஒரு வெறுப்பை பரப்பி அரசியல் ஆதாயத்தை பாஜக அடைய துடிக்குது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசும் காவல்துறையும் நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்க, அதனால தான் இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வரை சென்று தமிழக அரசு போராடுச்சுன்னு தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை 800 இஸ்லாமியர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க, 400 கிறிஸ்தவர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க, அப்பெல்லாம் நடைபெறாத கட்டாய மடமாற்றம் இப்போ நடைபெறுதா அப்படின்ற கேள்வியை முன் வச்சிருக்காரு. அதையும் தாண்டி தமிழகத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிற இந்த சனாதன கும்பலை தமிழகத்திலிருந்து அடித்து விரட்டணும்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. எங்கள் ஊரில் ஒரு மத முதல் ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க, இந்த நபர்கள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு எந்த ஊர் மக்கள் போய் புகார் கொடுத்தாங்களோ அதே ஊரில் சமய சார்பின்மை சமூக நீதி பாதுகாப்பு கூட்டம் நடைபெற்று இருக்குது. நிச்சயமாக அந்த மக்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையும் அளிச்சோம்னு தான் நம்மளால் சொல்ல முடியும். இந்த வழக்கில் வந்திருக்கிற மூன்றாவது முக்கியமான டெவலப்மெண்ட் என்னென்னு பார்ப்போம். இந்த வழக்கை சோமோட்டோவா தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் விசாரிச்சிருக்கு, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன்ஸ் ரைட்ஸ் தட் இஸ் NCPCR. அவங்க இந்த வழக்கை சோமோட்டோவா விசாரிச்சிருக்காங்க. இந்த வழக்கு தொடர்பாக நேரடியாக வந்து விசாரணை மேற்கொண்ட NCPCR இந்த வழக்கில் தொடர்பாக இருக்க எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க. தஞ்சை மாவட்ட SP, இந்த வழக்குடைய விசாரணை அதிகாரி, மருத்துவமனையில் பணிபுரிந்த நபர்கள், அந்த மாணவியுடைய பெற்றோர்கள், குடும்ப உறுப்பினர்கள், சகோதரர்கள், பாட்டின்னு எல்லாரையும் விசாரணை செஞ்சு அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த அறிக்கையில் NCPCR என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல இந்த கேஸை விசாரித்த தமிழக காவல்துறை மீது கடுமையான அதிருப்தியை NCPCR தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கை ஒழுங்காகவே தமிழக காவல்துறை விசாரிக்கலன்னு அவங்களுடைய குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக கிரைம் சீனை கூட ரீக்ரியேட் பண்ண காவல்துறை தவறி இருக்குது. அதையும் தாண்டி மாணவி குடித்த அந்த பெஸ்டிசைட் அதனுடைய சோர்ஸ் எங்கே அதையும் காவல்துறை கவனிக்கலை, காவல்துறைக்கு அந்த தகவலே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. மாணவியினுடைய பெற்றோர் பலமுறை வலியுறுத்தியும் காவல்துறை இதில் மதமாற்றம் அப்படின்ற ஆங்கிளில் விசாரணை கொண்டு போக தவறியிருக்காங்க, இது சித்தி கொடுமையால் தான் நடந்திருக்கோ அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் தான் காவல்துறையுடைய விசாரணை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா காவல்துறையுடைய விசாரணை ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷனாக இல்லையா அப்படின்ற சந்தேகமே எங்களுக்கு எழுந்திருக்கு அப்படின்னு NCPCR தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டல் வார்டன் சகாயமேரி அந்த மாணவிக்கு கொடுத்த வேலைகள், அந்த மாணவி தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் சொல்லியிருப்பாங்க, நிறைய என்ன வேலை செய்ய சொன்னாங்க, அதை க்ளீன் பண்ண சொன்னாங்க, நோட்ஸை மெயின்டைன் பண்ண சொன்னாங்கன்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளை தன்னோட டைங் டெக்ளரேஷனில் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்த டைங் டெக்ளரேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தையும் NCPCR சொல்லியிருக்காங்க. காவல்துறையிட்டையும் பள்ளிக்கிட்டையும் மேற்கொண்ட விசாரணையில் சகாயமாரி இந்த மாதிரியான வேலைகளை கொடுத்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக NCPCR தெரிவிச்சிருக்கு தன்னுடைய விசாரணை அறிக்கையில் அதை தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாணவி தங்கியிருக்கிற அந்த ஹாஸ்டல் உரிய ஃபெசிலிட்டிஸ் அதில் இல்லை, அரசு சில விதிமுறைகளை விதிச்சிருக்கு, ஒரு ஹாஸ்டல் எப்படி மெயின்டைன் ஆகணும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு விதிமுறைகள் இருக்குது, அது எதையுமே அந்த ஸ்கூல் பின்பற்றலை அப்படின்றதும் NCPCR ஃபைண்டிங்கில் தெரிய வந்திருக்கு. அதை தாண்டி அவங்க இந்த மாதிரி குழந்தைகள் தங்கியிருக்கிற ஹாஸ்டல்ஸை அரசு கண்காணிக்கணும்னு அரசுக்கும் வேண்டுகோள் எடுத்திருக்காங்க. மாவட்ட அளவிலும் சரி மாநில அளவிலும் சரி இந்த மாதிரி ஹாஸ்டல்ஸை கண்காணிக்கணும், அதற்காக ஒரு குழு அமைக்கப்படணும் NCPCR ஃபைண்டிங்கில் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டுமல்லாமல் 2 ரெக்கமெண்டேஷன்ஸை சீஃப் செக்ரட்டரி இறையன்பு கிட்டையும் தமிழக DGP சைலேந்திரபாபுகிட்டையும் முன் வச்சிருக்காங்க. ஒன்று, இந்த சம்பவத்தை முறையாக விசாரிக்காத காவலர்கள் விசாரணை அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும்னு DGP சைலேந்திரபாபுவிடம் வேண்டுகோள் எடுத்திருக்காங்க. அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், அவங்கள மென்டலி ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு ஒரு இழப்பீடு வழங்கணும்னு சீஃப் செக்ரட்டரி இறையன்பிடம் NCPCR வேண்டுகோள் விடுத்திருக்கு. அப்போது நேற்று NCPCR அறிக்கை வெளியான உடனேயே பல நியூஸ் சேனலில் ஃப்ளாஷ் நியூஸ் பிரேக் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரியலூர் மாணவி மதமாற்றத்தால் மரணமடையவில்லை, NCPCR அறிக்கை வெளியாகியிருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக நேற்று பிரேக்கிங் நிறைய இடத்துல போயிட்டு இருந்துச்சு. இதை உடனடியாக எடுத்து போட்டிருந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அரியலூர் மாணவி மதமாற்றத்தில் மரணமடையலன்னு எங்கே போட்டிருக்குன்னு சொல்லி அந்த 10
10 பேஜஸ் கொண்ட அந்த டாக்குமெண்ட் அதை தன்னுடைய ட்விட்டர் பேஜில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸை போட்டிருந்தார், போட்டு ஹைலைட் பண்ணியிருந்தார். அவர் ஹைலைட் பண்ணி காமிச்சது அப்படின்றது காவல்துறை தொடர்பாகவும் இந்த ஹாஸ்டலோட தொடர்பாகவும் சொன்ன தகவல்களை ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தார். NCPCR ரிப்போர்ட்டில் வந்திருக்கிற அந்த தகவல்களை பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிறது முற்றிலும் உண்மைதான். அந்த NCPCRடைய அந்த 10 பக்க அறிக்கையில் அரியலூர் மாணவி மதமாற்றத்தால் மரணமடையவில்லை அப்படின்னு எந்த ஒரு வேர்டோ ஸ்டேட்மெண்ட்டோ அங்கே இல்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்வது முற்றிலும் உண்மை. ஆனால் நம்மளுடைய கேள்வி அப்படின்றது, மதமாற்றம் தொடர்பான எந்த ஒரு வார்த்தையுமே ஏன் NCPCR தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடலை? தமிழக காவல்துறை ரொம்ப அசால்ட்டாக இருந்திருக்காங்க, மதமாற்றம் அப்படின்ற அந்த கோணத்தையே நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு NCPCR குற்றம் சுமத்துது. அப்போது கண்டிப்பாக NCPCR மதமாற்றம் அப்படின்ற கோணத்தில் விசாரணையை மேற்கொண்டிருப்பாங்க. அப்படி அவங்க மேற்கொண்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தகவல் கிடச்சிருக்கும். அந்த தகவல் என்ன? அந்த தகவலை ஏன் NCPCR வெளியிடலை? அப்படி வெளியிடலாம், NCPCR திட்டமிட்டு எதையாவது மறைக்குதா அப்படின்ற கேள்வி நமக்கு எழுது. அப்படி இல்லை, NCPCR அந்த கோணத்தை விசாரணையை மேற்கொள்ளலைன்னா ஏன் NCPCR மேற்கொள்ளலை? அதில் ப்ரைமா ஃபேஸே இல்லையா? அதற்கு எந்த முகாந்திரமும் இல்லாதனால தான் NCPCR காவல்துறையை குற்றம் சாட்டிட்டு மதமாற்றம் தொடர்பான ஆங்கிளை அவங்களும் விசாரிக்காமல் விட்டுருக்காங்களா? இப்படி பல கேள்விகள் நம்ம தொடர்ச்சியாக எழுது. அரியலூர் மாணவி மரணத்தை தொடர்ந்து இவ்வளவு பிரச்சனைகள் தமிழகத்தில் நடந்திருக்கு. அப்போ இந்த சூழலில் தான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலும் நடந்து முடிஞ்சிச்சு. நம்ம கடைசியாக பேசும் வீடியோவில் கூட மரணத்தை வச்சு வாக்கு கேட்கறது அப்படின்றது தமிழகத்தில் ரொம்ப சாதாரண ஒன்று. அனிதா மரணத்தை வச்சு இங்கே வாக்கு கேட்கப்பட்டுச்சு. ஏன் அதே மாதிரி அரியலூர் மாணவி மரணத்தை முன் வச்சு இங்கே வாக்கு கேட்கல? தமிழக மக்கள் இதை உங்களை புறக்கணிச்சிருவாங்கன்ற பயமா, தமிழக மக்கள் உங்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்ற பயமா நம்ம கேள்வி எழுப்பியிருந்தோம். அந்த தேர்தல் முடிவுகள் என்னாச்சு? அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அரியலூர் தஞ்சாவூரில் பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். தமிழக அளவில் பாஜக 308 இடங்களை கைப்பற்றியிருக்காங்க. அதில் 7 இடங்களை தஞ்சை அரியலூர்லேருந்து பெற்றிருக்காங்க. அரியலூரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேரூராட்சி வார்டில் ஜெயிச்சிருக்காங்க. தஞ்சையை பொறுத்த வரைக்கும் 5 பேரூராட்சி வார்டிலையும் 1 நகராட்சி வார்டிலையும் பாஜக கைப்பற்றியிருக்கு. இது ஒரு கன்சிடரபான வெற்றியாக தான் நான் பார்க்குறேன் பர்சனலாக. அரியலூர் மாணவி தஞ்சை மருத்துவமனையில் காவல்துறை கிட்ட அளித்த அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் மதமாற்றம் தொடர்பாக எதுவும் கிடையாது. அதன் தொடர்ச்சியாக தன்னுடைய டயிங் டிக்ளரேஷனில் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்லேயும் மதமாற்றம் தொடர்பான எந்த ஒரு புகாரும் கிடையாது. இப்போ NCPCR வெளியிட்டிருக்க இந்த அறிக்கையிலையும் மதமாற்றம் தொடர்பான எந்த ஒரு புகாரும் இல்லை. இந்த வழக்கை இப்போ சிபிஐ விசாரிச்சிட்ருக்காங்க. அதனுடைய வழக்க விசாரணையில் மதமாற்றம் தொடர்பாக ஏதாவது வருதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது தேவா பாஸ்கர். நன்றி, வணக்கம்.